ஷிவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது நாம் மந்திரம் சித்தி செய்யும் பொழுது ஏற்படும் சிறு சிறு தவறுகளால் அந்த மந்திரமானது சித்தி அடையாமல் போய்கிறது அப்படிப்பட்ட என்னென்னந்த சிறு தவறுகள் அப்படின்ட்டு நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் அதுல முத முறையாக நம்ம எந்த மந்திரத்தையும் சரி சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கணபதியை வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய குருவையுடைய குருவை வணங்கிய பின்னரே இந்த மந்திரத்தை எந்த வேண்டும் கற்று தந்த குருவை எக்காரணமும் மறக்க கூடாது மாந்திரிகத்தின் முதல்நிலை எனப்படுவது மனக்கட்டுப்பாடு கட்டுப்பாடு மனதை கட்டாதவன் மாந்திரிகம் கட்டுக்குள் கண்டிப்பாக வராது மந்திரம் கற்பதற்கு தீட்சை என்பது ஒரு அவசியமில்லை குருபற்றும் மற்றும் எல்லாரிடமும் அன்பும் நல்வழிக்கு பயன்படுத்துவேன் என்று மன உறுதி கொண்டு இந்த மந்திரங்களை ஜபித்தால் அனைத்து மந்திரமும் கண்டிப்பாக சித்தியாகும் குரு என்பவர் கற்பிப்பவர் அதாவது உங்களுக்கு மந்திரம் எவர் ஒருவர் கற்பிக்கிறாரோ அவரே உங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் உம் எப்படின்னா எக்ஸாம்பிளா போ குருனா பதினெட்டு சித்தர்கள் வந்து உங்களுக்கு மந்திரம் சொன்னால் அவங்களுக்கு குருவாக ஏற்றுக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு மந்திரம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து என் மூலியமாக தெரிஞ்சுக்கிறீங்க என்னையே நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம் ஆனால் அடியன் அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன் என்னால் தான் உங்களுக்கு அந்த மந்திரம் மொதல் முதல்ல தெரியுது அப்படின்ட்டுன்னா கண்டிப்பாக என்னையே நீங்கள் குருவாக நினச்சிக்கலாம் ஆனால் அது தகுதி எனக்கு கிடையாது அதை நினைக்கிறதும் நினைக்காதும் உங்கள் உற்பத்திக்கே விட்டுறேன் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்க ஒரு ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு பார்த்தா இந்த மந்திரம் ஜபிக்கும் போது தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா அப்படின்ட்டு தான் தாம்பத்தியம் அப்படி என்றாலே அது ஒரு தெய்வீக தன்மை உடையது சிவனும் சக்தியும் ஒன்றினையும் ஒரு அற்புதமான தெய்வீகத்தன்மை அதனால் எனவே மந்திரம் ஜபிக்கும் போது கணவன் மனைவி தாம்பத்தியம் எக்காரணத்தை கொண்டும் தப்பில்லை அதுபோல் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா இந்த மந்திரம் ஜபிக்கும் மேலே சுய இன்பம் ஈடுபடலாமா என்பது நிறையா பேர் கேட்டுட்டு இருக்காங்க சுய இன்பம் என்பது எக்காரணத்தை கொண்டும் தவறில்லை ஆனால் அவ்வாறு நீங்கள் சுய இன்பம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து தலையில மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு உடனே குளிச்சிடுங்க அந்த தீட்டானது உங்க உடலை விட்டு போய்விடும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்க மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கலாம் மாந்திரிகத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மந்திர சாபனவர்த்தி எந்திர சாபனவர்த்தி மூலிகை சாப உடல் சாபனவர்த்தி எந்திரம் எழுதும் முறை திசை கட்டு உடல் மனக்கட்டு அவசியம் இது அனைத்தும் தான் மந்திரம் சித்திக்கு பத உதவியாக இருக்கும் இதில் அவங்களுக்கு நான் மனக்கட்டு மட்டும் சொல்ல விரைவில் அந்த மனக்கட்டு எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கற்ற வித்தையை தவறான வழிக்கு பயன்படுத்தக்கூடவே கூடாது அவ்வாறு மீறி பயன்படுத்தினால் நம் பரம்பரையே பாதிக்கும் ஏழை ஏழு பரம்பரையும் அந்த பாவும் பழியும் சேர்ந்திருக்கும் நாம் பண்ணும் இந்த சிறு தவறால் நம் பரம்பரையை பாதிக்கக்கூடும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது அது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்திரம் ஜபிக்கும் வேலையில் நீங்கள் இடுப்பில் கட்டி கொண்டிருக்கும் வேஸ்ட்டுக்கு கரை இருக்கக்கூடாது மல்லு வேஷ்டி தான் கட்ட வேண்டும் அதாவது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து ஏதாவது கலர் கொடுத்துருப்பாங்க அந்தமாதிரி கலர் உள்ள வேஸ்ட்டை கட்டக்கூடாது பியூர் அண்ட் ப்யூர் ஒயிட்டாக இருக்க மாரி வேஸ்ட்டி தான் கட்டணும் ஒவ்வொருக்கு மந்திரம் செய்த பிறகும் குளித்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் பூசணிக்காய் புடலங்காய் முருங்கைக்காய் நண்டு பூவரசமரம் ஆகியவற்றை ஏதாவது மந்திரம் ஜெபிக்கும்போது போது தப்பி தவறியும் அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் இவற்றை தொட்டுவிடக்கூடாது அவர் தொட்டால் மந்திரமானது சித்தி அடையாது சாப்பிடும்போது வேறு தின்பங்களை சாப்பிடும்போதும் நாமோ அல்லது நம்மை மற்றி சுற்றி உள்ளவரோ பாம்பு என்ற வார்த்தையை சொன்னால் மறுபடியும் சாப்பிடக்கூடாது அத்தோடு சாப்பாட்டை நிறுத்திவிட வேண்டும் அவ்வாறு சாப்பிட வேண்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் குளித்துவிட்டு கற்பூரம் கொளுத்தி மந்திரத்தை ஜெபித்துவிட்டு வேறு சாப்பாடு சாப்பிடவும் தாம் வசிக்கும் இடத்தில் ஏதாவது பிரேதம் இருந்தால் அதாவது இறந்தவங்க யாராவது டெட் பாடிய இருந்தாங்கன்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாது சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பிரேதத்தை அடக்கம் செய்தபின் பின் குளித்து அன்று தான் பூஜையை மேற்கொள்ள வேண்டும் நோயாளிகளிடமிருந்து பணமும் அல்லது காசும் மற்ற எந்த வஸ்துக்களும் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் கண்டிப்பாக பலிதம் ஆகாது அப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு ஜென்ரல் விஷயம் நான் வந்து என்னோட மொபைலில் வந்து நான் ஒரு பேர் சொல்ல விரும்பல நான் என்னோட மொபைலில் வந்து சித்தரோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லாக் ஸ்க்ரீனில் வந்து சிவனோட ஃபோட்டோ வச்சுருக்கேன் அந்தமாரி ஃபோனில் வந்து தவறான படங்களை பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்கு நான் சொன்ன பதில் கண்டிப்பாக கூடவே கூடாது அது தப்பான செயல் எப்படின்னா அவருக்கு வந்து தப்பான படங்கள் பார்க்க தோணுதுன்னு மனசு சொல்லுது ஆனா அதையும் தாண்டி சிவனையும் குருவையும் போட்டோ வச்சிருக்காரு ஏன்னா அவருக்குன்னு மனசு கட்டுப்பட தெரியல மனசை கட்டுப்படுத்த முடியாதவன் கண்டிப்பாக மாந்திரிகம் கற்க மாட்டான் இது நூறு சதவீதம் உறுதி முதல்ல மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் முக்கியம் எக்ஸாம்பிளாக ஒரு மோகினியை விஷயம் பண்றீங்க அப்படின்னா அந்த மோகினி வந்து நியூடாக தான் வரும் ட்ரெஸ் இல்லாமல் அதை வரும் அந்த டைம்ல நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாம சபலம் ஏற்பட்டோம்னா நம்ம உயிர்க்கே ஆபத்தாகும் அதனால் நம்ம மனசை முதல்ல கட்டுப்படுத்துங்க அந்த மனக்கட்டு மந்திரம் விரைவிலேயே போடுறேன் உடல் கட்டு திசை கட்டு எப்படி அதுபோல் மனக்கட்டுன்னு ஒரு மந்திரம் இருக்குது நான் விரைவிலேயே போடுறேன் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மாந்திரிகம் பயில ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த மந்திரமும் உங்களுக்கு சித்தியாகாமையே போகாது அனைத்து மந்திரங்களும் சித்தியாகும் அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய தேவதை என்ன அதோடைய திசை என்ன அது கீழே விரிக்கக்கூடிய அந்த கீழே ஒரு பெட்ஷீட் விரிப்போம்ல அது என்ன கலரில் விரிக்கணும் நம்ம மந்திரம் சொல்கிறப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கணும் கையில் ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மாலைகள் ருத்ராட்ச மாலையா ஸ்படிக மாலையா அப்படின்னு துளசி மாலையான்ட்டு எந்த மாலைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த தேவைப்பட்டால் அந்த தெய்வத்துக்குரிய எந்திரம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுபோல் ஒரு மந்திரம் சொல்லும்போது அந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு நூறு முறை சொல்லி பார்த்து தகுந்தமான உச்சரிப்பு வந்த பின் தான் நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் இவ்வாறு பல விதிமுறைகள் உள்ளன இந்த விதிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த சித்தியாவல்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக பண்ணிதான் இருப்பீங்க இனிமேல் அந்த தவறை பண்ணாதீங்க இந்த தவறுகளை திருத்திக்கோங்க கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் மந்திரம் ஜபிக்கும் போது கண்டிப்பாக அந்த மந்திரம் நூறு சதவீதம் சித்தி அடையும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது நன்றி வணக்கம் ஓம் நம